செல்வி சோமுல பார்க்க போறதே இடிச்சக்கா பலகாரம் தான் செய்ய போறோம். அதுக்கு மாவு அரிசி ஊற வச்சிருக்கேன், அதை இடிச்சுப்போம். இதுக்கப்புறம் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கேன், அதை மிசியில போட்டு அரைச்சிப்போம். மிசியில அரைச்சிப்போம், அரைச்சி சலிக்கணும். அரைச்சிப்போம், மாவு கட்டி சலிச்சுப்போம். இப்போ மாவை சலிச்சுப்போம். இந்த பலகாரம் வந்து அந்த காலத்து பலகாரம். நம்ம மாவை நல்லா நீட்டாக வேற வேறலாம் உருட்டி கத்தியால் அப்படியே கீறி கீறி விட்டு இந்த ஈச்சங்காய் கோடு மாரி கீறி கீறி விட்டு ஈச்சங்காய் மாரியே இருக்கும் பார்க்கறதுக்கு, அதனால ஈச்சங்காய் பலகாரம்னு சொல்கிறது. இந்த அளவுக்கு நைஸாக சலிச்சுப்போம். மாவு இந்த அளவுக்கு சலிச்சாச்சு, ஒரு வாட்டை வாட்டி எடுத்துக்கும். மாவு வதக்கிப்போம். மாவு நல்லா பொறப்பொறன்னு ஆகுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கும். அதில் உள்ள ஈரணம் போகணுமா? ஈரணம் போகணும். கலர் மாதிரி இந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு மாவை வறுத்துக்கணும். நல்லா வறுத்தாச்சு, இப்போ சல்லடி லட்டு கொஞ்சம் சலிச்சுக்கும். கட்டி கட்டியாக இருக்கலாம், சலிச்சுக்கிட்டா தான் அந்த கட்டியெல்லாம் இல்லாத இருக்கும். இப்போ மாவை சலிச்சுக்கும். இந்த அளவுக்கு சலிச்சாச்சு, இதில் வந்து பிசைஞ்சுப்போம். இப்போ மாவை மாவு பிசையத்துக்கு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுப்போம். சீனி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீனி போட்டுப்போம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுப்போம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுப்போம். அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா திக்கான பழம் ஒரே பழம் புழிஞ்சு வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பால் ஊற்றி பிசைஞ்சுப்போம். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது? தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, தேங்காய் பால் தான் ஊற்றி பிசையணும். சரி, ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி அது எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுப்போம். இப்போ உருட்டிப்போம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி இந்த கட்டையில் வச்சு இந்த மாதிரி உருட்டிக்கணும். சப்பாத்தி கட்டையில், இந்த சப்பாத்தி கட்டையில் வச்சு உருட்டிட்டு இப்படி 2 பக்கம் தட்டி விட்டுட்டு இப்படி விரலால் அழுத்திடணும். அழுத்திட்டு 2 பக்கமும் அப்படி இப்படி கோடு மாரி போட்டுக்கணும். நமக்கு என்ன மாடல் இதில் பூ மாரி போகணுமோ போட்டுக்கலாம். ஈச்சங்காய் மாடல் இருக்கும் அது, இந்தமாரி செஞ்சுக்கலாம். ரெண்டாவது நடை விட்டுப்போம். இந்த மாதிரி விரலாம் நல்லா அழுத்திக்கணும். இந்த மாதிரி செஞ்சுக்கணும். எல்லாத்தையும் செஞ்சுட்டு காமிக்கிறேன். எல்லா ஈச்சங்காயும் போட்டாச்சு, இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துப்போம். இப்போ எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ போட்டுக்கும். நல்லா பொரிஞ்சதுன்னா நல்லா சூப்பராக நல்லா இருக்கும். போற பொருள் நல்லா பெரட்டி விட்டுக்கும். பொன்னிறமா வந்துருச்சு, இப்ப எடுத்துப்போம். ரெண்டாவது நடை போட்டுப்போம்.
விட்டுவேன் இந்த பரட்டி விட்டுவோம் ஒரு நேரமா வந்துருச்சு இப்ப எடுத்துப்போம் சூப்பரான ஈச்சங்கா பலகாரம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்